அருள்மிகு பொட்டி சாமிகள் என்கிற தவத் திரு பிரம்மானந்த சுவாமிகள் ஜீவசமாதி குருபூஜை அழைப்பு முத்தியால்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை அருகில். சாமிகள் வந்து சென்னைக்கு அருகே காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டையில் 1824 ஆண்டு சித்திரை மாதம் அவதரித்தார்கள். அவருக்கு பொட்டி சாமிகள் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர் பின்னர் ஞான நிலை அடைந்த பிறகு அவரை பிரம்மானந்த சாமிகள் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து குழந்தை பருவத்தில் ரொம்பவும் பக்தியாக, எந்தவித விளையாட்டு முயற்சிகளாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு. இவருக்கு திருமணம் செய்ய வைக்கும் போது அந்த சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த முறையில் அந்த பருவம் வராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து வச்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் பருவம் எழுதியதுனால முதலிரவு வந்து 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஏற்பாடு செய்யும்போது அவர் அது முன்னாடியே யோக நிலையில் இருந்ததுனால அந்த முதலிரவு வந்து அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே சொந்த ஊரில் சித்தராக மாறுறதுன்றது வந்து ரொம்பவும் அபூர்வம். தான் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே அவர் வந்து தவ நிலையிலேயே இருந்து தெருக்குள்ளேயே திரிந்து இருந்து பக்கத்தில் இருக்க ஐயம்பேட்டை அருள்மிகு அஸ்தலிங்க சாமி ஜீவசமாதியில் தங்கியிருந்து பலருக்கும் பலவிதமான அற்புதங்கள் செஞ்சுருக்கார். ஒரு வெள்ளக்கார அதிகாரி இவரை அடிக்க வரும்போது அந்த கை அப்படியே நின்று போயிடுச்சு. தான் பிறந்த ஊரிலேயே வீடு வீடாக யாசித்து உண்ண ஆரம்பித்தார். பட்டினத்தார்லேருந்து இந்த சித்தர்கள் வரைக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, சிறு இந்த சொந்த ஊரில் அவங்க வந்து யாசகம் செஞ்சுருக்காங்க. பட்டினத்தார் நெரூர் சதாசிவபிரமேந்திரர் அப்புறம் நம்ம தவத்திரு பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சாமிகள் இதில் வந்து குழந்தைகள்கிட்ட இவங்க அன்பாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய வேடிக்கையும் விளையாட்டு பொருட்களும் அந்த தின்பண்டங்களும் கொடுத்துருக்காங்க. பட்டினத்தார் ஜீவசமாதி ஆகும்போது கடைசி நேரத்தில் ஒரு மணலில் பள்ளந்தோண்ட வச்சு அதில் உள்ளே இறங்கிடுவார், கூடையை போட்டு மூட சொல்வார். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வருவார். இப்படி இப்படி தான் அவர் ஜீவசமாதியானார் குழந்தைங்கள்ட்ட வீடு. அதேமாதிரி நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படி குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அதனால் இவரை வந்து குழந்தைங்கள்கிட்ட விளையாட்டு சித்தர்னே சொல்லலாம். இப்போவும் சின்ன வயசு குழந்தைங்க தங்களுடைய விளையாட்டில் மானசீகமாக இவர் கூட இருந்து விளையாடுறதை உணர்கிறாங்க அந்த பகுதி குழந்தைகள்லாம். கடைகளில் வந்து உடைச்ச கடலை பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வாங்கி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அதை அப்படியே கொடுப்பார். சாமிகளுக்கு வந்து அவருடைய சாப்பிட்டு கொடுத்த மிச்சத்தை சேடனம்னு வாங்க, அதை சாப்பிட்ட மக்களுக்கு நோய் நீங்கிருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. சாமிகள் வந்து 1915 சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் தேவராஜ சாமி குளத்தில் மூழ்கி இருக்கும்போது தவம் செய்யும்போது அங்கே வந்து இறைவனடை சேர்ந்தார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து அஸ்தலிங்க சாமி ஜீவசமாதி கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு தற்போது அவர் தவம் செய்து வந்த இழுப்பை மரம் இருந்த முத்தியால்பேட்டை என்ற இடத்துல அவருக்கு மடம் கட்டி ஜீவசமாதி செஞ்சு வச்சுருக்காங்க. பிரதி வருடம் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவருக்கு குருபூஜை நடைபெறுகிறது. ரேவதி நட்சத்திரம் சித்திரை மாதம் வந்து அவருடைய சீடர் இவருக்கு எதிர்க்கவே ஜீவசமாதி இருக்குது. உயர்த்தவ கோந்திசாமி அடிகளார் இவர் வந்து 31/5/1953 பூராள நட்சத்திரத்தில் அவர் ஜீவசமாதியாக இருக்கார். இவருடைய ஜீவசமாதி இப்போ திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் நேரில் சென்று ஒரே இடத்துலையும் 2 ஜீவசமாதி பார்க்கலாம். பக்கத்திலே வந்து ஐயம்பேட்டையில் அஸ்தலிங்க சாமி ஜீவசமாதி இருக்குது. அதுக்கப்புறம் நடுத்தெருன்னு ஐயம்பேட்டையில் இருக்குது, அங்கே ஞானமணி சாமி ஜீவசமாதி இருக்குது. 3 அப்புறம் பாமன் சாமி வந்து தவம் செய்த குமரக்கோட்டை இருக்குது. எல்லாத்தையும் தரிசனம் செய்யுங்க. 19/4/2023 புதன்கிழமை 108 குரு பூஜை தவத்திரு பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சுவாமிகள் அழைப்பிதழ் உங்களுக்காக. முத்தியால்பேட்டை தவத்திரு பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சுவாமிகள் இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து தாம்பரம் வழியாக காஞ்சிபுரம் போகிறதுக்கு உரகடம்
பாலாஜா வழியாக ஒரு பேருந்து மார்க்கம் இருக்குது. அந்த வழியில் வந்தால் ஐயம்பேட்டைக்கு அடுத்தது முத்தியால்பேட்டை. இங்கே இருக்க பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயிலெலாம் ரொம்ப சிறப்புடையது. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு திருவாசகம் முற்றோதல் பண்ணுறாங்க. அப்புறம் புதன்கிழமை காலையில் சொற்பொழிவெல்லாம் நடக்குது. 10 மணிக்கு புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு அபிஷேகம், பகல் 12 மணிக்கு 12:30 மணிக்கு அன்னதானம், மாலையில் சாமிகளுடைய வீதி திரு உருவ சிலை வீதி உலா, காஞ்சிபுரம் ஓரிக்கை திரு புண்ணிய நாகேஸ்வரர் திருமுறை மடம், எல்லாரும் அந்த வாத்திய குழுவினரெலாம் வர்றாங்க. அனைவரும் வருக, சித்தர் அருள் பெறுக. நன்றி, நன்றி. தொடர்பு எண் வந்து எம் வேணுகோபால் 9444222753, கே ரமேஷ் 9443222484. ஃபோன் எப்பவுமே எடுக்கக்கூடியவர்னு பார்த்தா வீரபத்ரன் என்கிற பாபு ஐயா அவர்கள், 9500386641. ஐயா என் வீரபத்திரன் அவர்கள், 9500386641, 9500386641. நன்றி, நன்றி, நன்றி. காணொலி இந்த அழைப்புதலை வழங்கிய ஐயா வீரபத்ரன் அவர்களுக்கும், அதை பகிர்ந்து கொண்ட அன்பர் ஆல்பர்ட் ஐயா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, வணக்கம். மற்றும் நரசிம்மன் ஐயா மற்றும் நிறைய பேர் இந்த அழைப்புதலை பகிர்ந்திருக்காங்க, அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஓம் தவத்திரு போட்டி சாமி திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மை. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். விளையாட்டு சித்தர் என்கிற அருள்மிகு பொட்டி சாமிகள் என்கிற பிரம்மானந்த சாமிகள் ஜீவசமாதி சென்னை தாம்பரம் உரகடம் பாலாஜா காஞ்சிபுரம் வழியில் முத்தியால்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ஐயம்பேட்டையில் அருள்மிகு சித்தர் அஸ்தலிங்க சாமி மற்றும் நடுத்தெரு என்கிற இடத்தில் ஞான மணி சாமிகள் ஜீவசமாதி உள்ளது. ஸ்ரீமத் திருவான்மையூரில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் சென்னைக்கு வர மிக முக்கியமான காரணமான குமரக்கோட்டம் என்ற இடம் இந்த முத்தியால்பேட்டை பகுதியில் தான் இருக்குது. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் எல்லா இடத்தையும் பாருங்கள். சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். ஆ உ இ ஓ ஏ இம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸ்ஸிங் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9326898904 9383826899. இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருண அருட்பெருஞ்சோதி. சித்தர்கள் ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கும் மற்றும் வழி விவரங்களுக்கும் உங்களுடைய சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேறவும் எப்போதும் தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. 9382689894 9386898904 உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடவணி சென்னை.